உருளியில் தண்ணி ஊற்றி வைக்கிறது. உருளியில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த லோட்டஸ் வந்து நம்ம இருக்கும் லோட்டஸ் தண்ணி போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். உங்களுக்கு தாமரையில் பூ போட்ட மாதிரி விளக்கு உருளி இருக்குது உள்ள உருளி உருளியில் வாட்டர் போட்டிருக்கோம். வாட்டர் போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி இது பண்ணும்போது இதில் வந்து அண்ணன் இருக்குது, மயில் இருக்குது, மகாலட்சுமி இருக்குது, விநாயகர் இருக்குது. இது வந்து கற்ப உருச்சம் நாலு வயிட்டு இருக்குது. இது வந்து அகல் விளக்கு, சிம்னி விளக்கு. அந்த காலத்தில் நம்ம சிம்னி விளக்கு போடுவாங்க பார்த்திங்கன்னா, அதுலேயும் வந்து மண்ணில் போட்டிருக்காங்க. மண்ணில் போட்டு உள்ளே வந்து இது கழுத்தளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் திரியை எண்ணெய் ஊற்றி திரிய அளவு ஊற்றிட்டு இது மூட்டினா அணையா விளக்காக இருக்கும் உங்களுக்கு. நீர் நெருப்புன்னு சொல்கிறது இது ஒரு மாடல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு காய் மதுரை ஷாப்பிங். இன்றைக்கி மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கடைக்கு தாங்க வந்திருக்கோம். மதுரை புது மண்டபம் நந்தி இருக்கு இல்லையா, நந்தியிலேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா நவீன் பேக்கரி இருக்கும். நவீன் பேக்கரியிலேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் வரும்போது அந்த இறக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வகணபதி ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த கடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸான விளக்கு வகைகள் அண்ட் ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய விளக்கு வகைகள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் எண்டு வரைக்கும் பாருங்கள். மண் விளக்கு வகைகள் மட்டும் கிடையாதுங்க, பிராஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஒயிட் மெட்டல்லேருந்து அந்த மாதிரி எல்லாமே பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களோட கடை எங்கே இருக்குது? மதுரை செல்வ கணபதி ட்ரேடர்ஸ், மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில், நந்திசேலம் புதுமண்டபம், நந்திசேலம் முன்பாரத்துலேருந்து இறக்கத்தில் வந்து நவீன் பேக்கரி. நவீன் பேக்கரி இறக்கத்தில் ஸ்டேட் பேங்க் ஐதாப்பில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஐதாப்பில் கடை இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், ரெண்டு ஃப்ளோர்லேயும் வச்சுருக்கோம். பூஜைக்குள்ளது, அபிஷேகத்துக்குள்ளது, ஹோமத்துக்குள்ளது, சாமி நவராத்திரி குழு பொம்மைகள், கார்த்திகைக்கு விளக்குகள், விநாயகத்துக்கு சக்திக்கு விநாயகர் பொம்மைகள், கிருஷ்ணருக்குள்ளது கிருஷ்ண ஐட்டம், வரலட்சுமி நோம்புக்குள்ளது வரலட்சுமி ஐட்டம், இறைவன் பொருள் பூரா எல்லாம் வச்சு போடுவோம். இறைவனர்களால் எல்லாத்துக்கும் நல்லா சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய அன்பு ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ கார்த்திகை மாதத்தை பற்றி பேச போகிறோம். வணக்கம்மா, வர்ற டிசம்பர் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பெரிய கார்த்திகை வருது. திருவண்ணாமலையில் ஜோதி ஊற்றுற மாதிரி நம்ம மதுரையில் எல்லா வீட்லேயும் ஜெகஜோதியாக கார்த்திகை தீபம் ஏற்றணும். அதுக்கு வந்து கார்த்திகை விளக்கு வந்து நாங்கள் விதோதமாக மண்ணிலையும் மங்கிலையும் சிலுவர்லையும் பித்தாளிலையும் வச்சுருக்கோம். நாங்கள் அந்த இது உங்களுக்கு நாங்கள் இதை வந்து பகிர்ந்து கொள்கிறோம், ஆசைப்படுகிறோம். இது வந்து விநாயகர் விளக்கு, அஞ்சு முகம் விநாயகர் விளக்கு. இது வந்து விநாயகர் இருக்கார் மேலே. இதில் வந்து சலங்கை ஒரு சத்தம் கேட்கும். அந்த சவுண்டு வந்து காற்றுடைய ஆடாத சவுண்டு கேட்கும். இதனுடைய வைப்ரேஷன் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த விளக்கு ஒளி விடும்போது ரொம்ப ஜோதியாக இருக்கும். இதில் வந்து அஞ்சு முகம் இருக்குது, ஏழு முகம் இருக்குது. எப்படி வந்துருப்பேன் கொடுத்துருவேன். இது அஞ்சு முகம் கொடுத்த மாதிரி இதில் ஏழு முகம் இருக்குது. உங்களுக்கு ஏழு முகம் இருக்குது. உங்களுக்கு இதில் வந்து விநாயகர் இருக்கும், லட்சுமி இருக்கும். இதுலேயும் அதேமாதிரி சலங்கை ஒளி கேட்கும் உங்களுக்கு. இது ஒரு ஸ்டெப் இருக்குது. இதிலே வந்து பெரியது மூணு ஸ்டெப் உள்ளது போட்டிருக்கோம். இந்த வருஷம் இந்த மூணு ஸ்டெப் உள்ளது, மூணு ஸ்டெப்பு. ஆமாம், முதல் இது 9 வரும், அடுத்து 7 வரும், அடுத்து 5 வரும். மூணு ஸ்டெப்பாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து கார்த்திகைக்காக பேசுறதுக்கு பெசலாக போட்டிருக்கோம் நாங்கள். விளக்கு வந்து என்ன விலையில இருந்து வச்சுருக்கீங்க நீங்கள்? விளக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா எங்கள்கிட்ட எல்லா சைஸ்லேயும் இருக்குது. இந்த இருக்கலாம், இது சின்ன சைஸ். இது இது 1 ரூபாவில் ஆரம்பிக்குது. இது 1.5 ரூபாவில் ஆரம்பிக்குது. இது 1.5 ரூபாவில் ஆரம்பிக்குது. இது 2 ரூபாவில் ஆரம்பிக்குது. இது 3 ரூபாவில் ஆரம்பிக்குது. 5 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா, எல்லா சைஸ்லேயும் இருக்க மாட்டேன். இது வந்து நெய் ஊற்றினாங்கன்னா 100, 150 போடுறாங்க பார்த்திங்கன்னா 108 விளக்கு போடுறவங்களுக்கு நெய் விளக்கு போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது அதே மாதிரி அடுத்தடுத்து விளக்கு போடுறதுக்கு எல்லாமே இது வந்து ஸ்டெப்பாக இருக்கும் உங்களுக்கு. இது 1ஆம் நம்பர்லேருந்து 10ஆம் நம்பர் வரை இதில் எல்லா சைஸுமே இருக்குது உங்களுக்கு. இதிலே வந்து அஞ்சு முகம் வச்ச மாதிரி இருக்குது. இது அஞ்சு முகம் சின்ன சைஸ் இது. இதிலே பெரிய சைஸ் இருக்குது, அஞ்சு முகம். ரெண்டு டைப் இருக்குது இதில். இதில் ஸ்டாண்டு விளக்கு இருக்குது. இதில் ஸ்டாண்டு விளக்கு இருக்குது. இதுலேயும் அஞ்சு முகம் இருக்குது. அதுலேயுமே அஞ்சு முகம், அஞ்சு முகம் இருக்குது. இதில் வந்து அஞ்சு முகம் வச்சுருக்க மாதிரி இந்த தீபம் போட்டிருக்கோம். இதில் சிங்கிளாகவும் இருக்கும், சின்னது இருக்குது, பெருசு இருக்குது. அஞ்சு முகம் வச்சுருக்கு. சிம்னி விளக்கு, அந்த காலத்தில் நம்ம சிம்னி விளக்கு போடுவாங்க பார்த்திங்கன்னா, அதுலேயும் வந்து மண்ணில் போட்டிருக்காங்க. மண்ணில் போட்டு உள்ளே வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு இந்த இதை போட்டு அணையாமல் இருக்கும். அணையா விளக்கில் இது ஒரு சிம்னி விளக்கு, இது ஒரு மாடலு. அதே இதில் வந்து தீபம் வச்சு உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இங்கே எண்ணெய் ஊற்றி திரி போட்டு இது பண்ண நீரும் நெருப்புங்கிற மாதிரி இது ஒரு மாடலில் போட்டிருக்கோம். இருக்கு
இது கழுத்தளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் த்ரீ எண்ணெய் ஊற்றி த்ரீ அளவு ஊற்றிட்டு இது மூட்டினா அணையா வழக்காக இருக்கும் உங்களுக்கு. நீர் நெருப்பு சொல்கிறது இது ஒரு மாடல், இந்த வருஷம் போட்டிருக்கோம். இதில் வந்து சக்கரத்தில் தட்டில் வந்து சக்கரத்தில் ஒரு விளக்கு, இது தட்டாக கொடுக்காம இது புகூர் டிசைன் போட்டு சக்கரம் கொடுத்து இது ஒரு விளக்கு மாடல் போட்டிருக்கோம். இது அதே டைப்பில் இது வந்து பத்தி ஸ்டாண்டு போட்டிருக்கோம். இந்த விளக்கு இதில் ஒரு மூணு டைப் விளக்கு போட்டிருக்கோம். இதில் இதில் டிசைன் வந்து குஜராத் விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த டிசைன் எல்லா வேலையும் வந்திருக்கோம் உங்களுக்கு. இது குஜராத் மங்கு விளக்கு, இது டிசைன் இருக்குது. இதில் ஒரு ரெண்டு மூணு டிசைன் இருக்கு நம்மள்கிட்ட. இது அகல் விளக்கு மாதிரி மாடல் இருக்கும். இது வந்து அஞ்சு முகம் போட்டு விளக்கு ஏற்றுற மாதிரி ஸ்டாண்டர்ட் இருக்கும். இது ஒரு மாடல் இருக்குது. இதிலே வந்து அகல் விளக்கு போடுற மாதிரி பெரிய இந்த மாதிரி நல்லா குடி இருக்கும், நல்லா எண்ணெய் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 100 மில்லி எண்ணெய் பிடிக்கும். இந்த மாதிரி மாடல் இருக்குது. இது சங்கு தீபம்னு சொல்லிட்டு இந்த வருஷம் புது மாடல், சங்கு மாடலில் போட்டிருக்கோம். இதுவும் கொஞ்சம் இருக்குது. இது வந்து இந்த வருஷம் புதுசுனால ப்ரொடக்ஷன் கம்மியாக தான் வந்திருக்கு. இது வந்து நெய் விளக்கு கட்டுற மாதிரி ஹேண்ட்ற மாதிரி ஸ்டாண்டில், இது ஸ்டாண்டில் வந்து சின்ன சைஸு, இதிலே பெரிய சைஸு, ரெண்டு சைஸும் இருக்குது. கைப்பிடி பிடிச்சி கையில் வைக்கிற மாதிரி இது ஒரு மாடல் இருக்குது. இது வந்து தேங்காய் கல், தேங்காய்க்குள்ளே தாமரைக்கு மேலே தேங்காய் வச்சு அதுக்கு மேலே உள்ள தீபம் வைக்கிற மாதிரி இது ஒரு மாடல். ப்ளைன் தேங்காய் இருக்குது, கலச தேங்காய் இருக்குது. இது தேங்காய்க்குள்ளே விநாயகர் இருக்கிற மாதிரி இருக்குது. தேங்காய் விநாயகர் மாலை போட்டுருக்கிற மாதிரி, இது கலசம் மாதிரி தேங்காய் மேலே மாலை போட்டு கலசம் மாதிரி வைக்கிற மாதிரி இது ஒரு மாடல் இருக்குது. இது தேங்காயில் ப்ளைன் தேங்காய் இது ஒரு மாடல். இது பூரா தேங்காய் மாடல் வந்துடும் உங்களுக்கு. தேங்காயிலே ஒரு அஞ்சு மாடல் இருக்குது. இது போக இதில் வந்து விநாயகர் வச்சு ஒன்று, லட்சுமி வச்சு, இது கும்பத்தில் இருக்கிற மாதிரி கணேஷ், இது விநாயகர், லட்சுமி, சரஸ்வதி, இந்த மாதிரி பிங்க் ஐட்டம் பூரா இருக்குது இதில். இதில் வந்து மண் விளக்கில் வந்து இதிலே மண் விளக்கு இருக்குது. இது வந்து ஒரு முகம் போட்ட மினி அகல் விளக்கு வச்சு ஒரு முகம் வச்சு இதை எரிய மாதிரி இருக்கும். இது அஞ்சு முகம் இருக்கிற மாதிரி நம்ம பிங்கானில் பார்த்தோம். இது மண்ணிலே இருக்குது, அஞ்சு முகம் இருக்குது. இதுவும் போட்டு எரிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து குத்து விளக்கு மாடல். இது சிறுசு பெருசு இருக்குது, இது சின்ன மாடல் இருக்குது. குத்து விளக்கு, குத்து விளக்கு மாடல் இருக்குது. இதே நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி துளசி மாடம் இருக்குது. துளசி மாடம் சின்ன டைப்பில் இருக்குது. துளசி மாடத்துக்கு பக்கத்துலேயும் வச்சுக்கலாம், நீங்கள் வீட்டிலே வச்சுக்கலாம். துளசி மாடம் இல்லாதவங்க வந்து இது வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த காலத்தில் மாடக்குழி வைப்பாங்க, அந்த மாடக்குழியும் இதை வச்சுக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி டைப்பில் இருக்கவங்களுக்கு இதில் வந்து மகாலட்சுமி இருக்குது, சரஸ்வதி இருக்குது, லட்சுமி இருக்குது, கணேஷ் இருக்குது, மூணு இருக்குது. இது வந்து தீபம் முன்னாடி வச்சு லட்சுமி முன்னாடி இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து அன்னம் டைப்பில் இருக்குது, மயில் டைப் இருக்குது. இது அன்னம், அன்னத்தில் வந்து விளக்கு போடுற மாதிரி இருக்கும். இது மயிலில் விளக்கு போடுறதுக்கு. இதில் தாமரையில் விளக்கு போடுறதுக்கு. இது பூரா பிங்க் ஆகிட்டோம், தாமரையில் விளக்கு போடுற மாதிரி இருக்குது. இது வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி கொடுவேன், சாம்பிராணி போடுறதுனாலே கம்ப்யூட்டர் சாம்பிராணி கொடுவேன் இந்த டைப்பு. இது வந்து இந்த வருஷம் புதுசு தாமரை விளக்கு. இது தாமரை விளக்கு கல் இதெல்லாம் வச்சு டிசைன் போட்டிருப்பாங்க. இது எப்படின்னா தெரியும், அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி தாமரை விரிகிற மாதிரி இது விரித்து கொடுக்கலாம் உங்களுக்கு. கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் விரித்து கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. சூரியகாந்தி சூரியனை பார்த்து எப்படி விரியுமோ அந்த மாதிரி விரிச்சிக்கலாம், மடைக்கலாம். நமக்கு முடிஞ்ச இதோட விலை என்ன வரும்? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் இருக்குது மேடம். இது வந்து 125 ரூபா இருக்குது, இல்லை 100 ரூபா இருக்குது. இப்போ கையில் ஒரு ஸ்டாக்கு தான் இருக்குது உங்களுக்கு. இது வந்து காமாட்சி விளக்கு மாடல்லாம் நல்லா பெருசாக குழியாக வச்சு போட்டு நல்லா அகலமாக போட்டிருக்கோம் இந்த வருஷம் மாடல். இது வந்து கஜலட்சுமி போட்டிருக்கோம் நம்ம. காமாட்சி விளக்கு எல்லா வீட்லேயும் இருக்கும். கஜலட்சுமி இல்லைங்கிறனால இந்த வருஷம் காட்டம்ட்டு கஜலட்சுமியை போட்டிருக்கோம். ரெண்டு பக்கம் யானை போட்டு கஜலட்சுமி வச்சு இதுலேயும் அந்த சலங்கை கொடுத்து வைப்ரேஷன் நல்லா கேட்குற மாதிரி இருக்கும். இது பெருசு வச்சுருக்கோம். அதிலே சின்னது விநாயகர் வச்சு விளக்கு போட்டிருக்க மாதிரி போட்டிருக்கோம். இதுவும் விளக்கு நல்லா இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதிலே மகாலட்சுமி இருக்குது, கணேஷ் இருக்குது. இதிலே ரெண்டு மாடல் இருக்குது. இது பெயிண்ட் விளக்கில் இதில் வந்து அண்ணன் இருக்குது, மயில் இருக்குது, மகாலட்சுமி இருக்குது, விநாயகர் இருக்குது. இது வந்து கற்ப உருச்சம் 4 வயிட்டு இருக்குது. இது வந்து அகல் விளக்கு போடுற மாடல் தான். அது தொங்க விட்டுக்கிற மாதிரி ஹேங்கர் மாதிரி இருக்குது. தொங்க விட்டுக்கலாம் நமக்கு, ஆணியில் மாட்டி விட்டுக்கலாம், தொங்க விட்டுக்கலாம். வீட்டில் தொங்க விட்ற மாதிரி ஹேங்கர் பண்ணி போடுற மாதிரி இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம தொங்க போட்டுக்கிறது. இது ஹேங் பண்ணி தொங்க விடுற மாதிரி இருக்கும். இது என்ன ஊற்றி இது பண்ணி வச்சுக்கிறதுக்கு, இது வீட்டில் என்ட்ரன்ஸில் இது பண்ணுறதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது மாடல்
இது ஒரு மலை. இதிலே வந்து பாதை வச்சுருக்கு, கிருஷ்ணர் பாதை இருக்குது, லட்சுமி பாதை இருக்குது. இந்த மாதிரி பாதை வச்சு இந்த விளக்குலேயே இருக்குது. இது வந்து யானை முகம், யானை விளக்கு வச்சு மேலே தாமிர மாதிரி யானை இது போட்டு யானை விளக்கு வச்சுருக்கோம். உருளியில் தண்ணி ஊற்றி வைக்கிறது. உருளியில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த லோட்டஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். லோட்டஸ் தண்ணி போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எரியும். உங்களுக்கு தாமரையில் பூ போட்ட மாதிரி இருக்கும். உருளிக்கு லேம்பரியிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் என்ட்ரன்ஸில் வச்சுக்கலாம், பூஜை அறையில் வச்சுக்கலாம், கண்டிச்சுக்கு நல்லது. இந்த மாதிரி பண்ணலாம். இது லைட் லேம்போடு இருக்கும் உங்களுக்கு. இதில் இன்னொரு மாடல், இது ஃப்ளோட்டிங் லேம்பு. தண்ணியில் போட்டவனே எரியிற மாதிரி இருக்கும். தண்ணி போட்டவனே, ஈரம் போட்டவனே அப்படியே எரிஞ்சிடும் உங்களுக்கு. இது அப்படியே தண்ணியில் மிதக்க போட்டு இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்குது. இதே ஃப்ளோட்டிங் லேம்பில் வந்து பழைய மாடல் நாங்கள் கொடுத்தது வந்து பிளாஸ்டிக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு இந்த மாதிரி இருக்கிறது இருக்கு. இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு டஜன் பேக்கிங்காக இருக்கும் உங்களுக்கு. 10 ரூபா கொடுக்குறோம், டஜன் எடுக்கும்போது உங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறோம். அந்த மாதிரி டைப்பு. இது நேச்சுரலாக எண்ணெய் ஊற்றி இது பண்ணி பிளாஸ்டிக் நடுவில் பிளாஸ்டிக் இருக்கும். பிளாஸ்டிக்கில் மெல்ட் ஆகாமல் இருக்கிறக்காக உள்ள நடுவில் சென்டரில் கம்பி கொடுத்துருக்கோம். எண்ணெய் திரி ஊற்றி எப்போ வேணாலும் நிறுத்திக்கலாம். தண்ணியில் வேணாலும் பொருள் வேஸ்ட் ஆகாது, பிளாஸ்டிக்லேயும் படாது உங்களுக்கு. மற்றவங்க கேட்பாங்க நெருப்பு பிளாஸ்டிக் சுற்றிலும் வச்சோம்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. உருளியில் வைக்கலாம், வீட்டில் வந்து தாம்பாளத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அதிலே வைக்கலாம். பரவலாக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், அழகாக டிசைனாக இருக்கும். என்ட்ரன்ஸில் வைக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ குத்து விளக்கெல்லாம் வச்சோம்னா தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு பயப்படுறக்கு வீட்டு என்ட்ரன்ஸில் இதை வச்சுக்கலாம். இது அகல் விளக்கு தண்ணியில் போட்டு அதிரிய மாதிரி. இதை தண்ணி வச்சுருக்கேன்னா கொஞ்சம் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். அகல் விளக்கு இந்த சாய்பாபா வந்து என்ன கிடைக்கலன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி விளக்கத்தினால அந்த மாதிரி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னைக்கு போல தண்ணி ஊற்றியும் எலக்ட்ரானிக்கில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து அகல் விளக்கில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் பண்ணி மல்டி கலரில் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது விளக்கு ஏற்றி நம்ம எதுனாலும் பெயிண்ட் போகாது. இதுவரை நாங்கள் கொடுத்ததெல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து யானை முகம் வச்சு போட்டிருக்கு. இதில் யானை முகம் இருக்குது, மயில் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டெப் இருக்குது உங்களுக்கு. இந்த வருஷம் குபேர விளக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். குபேர விளக்கில் வந்து விளக்கு ஏற்றுற மாதிரி போட்டு குபேரம் போட்டிருக்கோம். குபேர விளக்கில் விளக்கு போட்டு ஏற்றினா கொஞ்சம் நல்லா வடக்கு திசையில் வச்சு போட்டோம்னா நம்ம குபேரங்களில் செல்வம் போயிருக்கும். கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிடும் உங்களுக்கு. உங்கள் விளக்கு உருளி இருக்குது உள்ள. உருளி உருளியில் வாட்டர் போட்டிருக்கோம். வாட்டர் போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி இது பண்ணும்போது இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம். வெளியில் வந்து நேச்சரில் வந்து தீபம் எரிகிற மாதிரியும் உள்ளே வந்து ஆர்டிகல் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒன்றோட ஒன்று பாதிக்காது. இது தண்ணியும் போட்டு கொஞ்சம் பூ போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா என்ட்ரன்ஸில் வச்சுக்கலாம், பூஜை அறையில் வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது காற்று போட போட இந்த இது பார்டர்ஸ் வந்து இதாகும், வைப்ரேஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது கார்த்திகைக்காக வச்சுக்கலாம். இது தீபம் கிடையாது, இது பிளேட்டு. இந்த பிளேட்டில் வந்து கார்த்திகை தீபமாய் விளக்கு மாடல் போட்டிருக்கேன். இப்படி சொருகிக்கலாம். இது சொருகிட்டு நம்ம வந்து இது தனியே, இது தனியும் உங்களுக்கு. இது பேட்டரியோடு உங்களுக்கு இது பண்ணி கொடுத்து இப்படி வச்சுக்கலாம். இது யாருக்கு நாங்கள் அதிகமாக கொடுக்கணும்னா வெளிநாடுக்கு நிறையா போயிட்டு இருக்கு. மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா தானே. ஏன்னா அங்கே வந்து தீபம் வெளியேற்றம் அலாரம் அடிக்கும்ங்கிறதுக்காக, அங்கே ஃபயரிங் இது கிடையாதுங்கிறக்காக அவங்களுக்கு பூரா இந்த மாதிரி மெத்தடில் வாங்கி போட்டு கொடுத்து விட்ருக்கோம். ஏன்னா வெளிநாட்டுக்கு போகும்போது தீபம் வைக்கணும், நம்ம கலாச்சாரத்தில் உள்ளவங்க பூரா தீபம் வைக்கணுங்கிறக்காக அவங்களுக்கு அலாரம் அடிக்கக்கூடாது, ஃபயரிங் இது பண்ணால் பெனால்ட்டி போடுவாங்க அப்படிங்கிறனால இந்த மெத்தடில் வந்து விளக்கு தீபத்துக்கு தீபம் கொடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே விளக்கு வச்ச மாதிரி இருக்கும். அவங்க தீபம் கார்த்திகை கொண்டாடின மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இது பித்தளை விளக்கு. பித்தளை விளக்கு அணையா விளக்கு. உள்ளே எண்ணெய் ஊற்றி நடுவில் சென்டரில் திரி போட்டுக்கலாம். திரி போட்டு எண்ணெய் ஊற்றி இதை போட்டோம்னா இந்த ஸ்டார் உள்ள வெளிச்சம் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது பித்தளை விளக்கு. இது 175 ரூபா அந்த ஸ்டார்டிங் இருக்குது. இதில் 3 சைஸ் இருக்கு உங்களுக்கு. காமாட்சி விளக்கு. காமாட்சி விளக்கு உங்களுக்கு எல்லா சைஸ்லேயும் இருக்குது உங்களுக்கு. சிரிச்சு பிரிச்சு எல்லாமே இருக்குது உங்களுக்கு. தாமரை விளக்கு. தாமரை விளக்கு. இது இது குத்து விளக்கு வந்து அண்ணன் வச்சுருக்கிற மாதிரி பெரிய சைஸில் இருந்துருக்கு. நம்மள்ட்ட இந்த சைஸில் இருந்தால் ஸ்டார்டிங்கில் இருக்குது உங்களுக்கு. இதை விட பெருசு இல்லை, பெருசு இருக்குது. இப்போதைக்கு கையில் ஸ்டாக்கில் பெரும்பாலும் ஹோல்சேல் பண்ணுறனால நிறையா போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு. இது இது ஒரு சைஸு, இது ஒரு டைப்பு. நான் இங்கே இருக்கிற மாடல் பூரா அந்த டைப் தான் உங்களுக்கு. இங்கே உள்ள மாடல் ஃபுல்லாக குத்து விளக்கு மாடல். குத்து விளக்கு மாடல் 295 இது வந்து விளக்கு, குத்து விளக்கு. இது பாருங்க யானை தும்பிக்கையில் கொடுத்த மாதிரி
நாலு பக்கம் யானை பாவம் கொடுத்து நாலு விளக்கு கொடுத்து மேலே வந்து மயில் கொடுத்து மயில் விளக்கு கொடுத்துருக்கோம் பாருங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த வருஷம் புது கலெக்ஷன் இது. ஒன்னோட ஒன்று டச் பண்ணாமல் உங்களுக்கு நல்லா நின்று எரியும். உங்களுக்கு பாருங்கள் ஸ்டெப்பு வந்து உயரம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெளியில் இது கிளாஸ் இருக்குது, உங்களுக்கு அப்படியே இருக்கும், உங்களுக்கு காற்றுக்கு அணியாது, வெளிச்சம் நல்லாயிருக்கும், ஃப்ரெட்டாகும் உங்களுக்கு. இது அணியாக விளக்கில் இதில் ஒரு மூணு மாடல் இருக்குது. இதில் இதில் பிளெயினாக இருக்கும், இதில் வந்து டாட் வச்ச மீனும் இருக்கும் உங்களுக்கு கிளாஸ் போட்டு. இது தாமரை விளக்கு, தாமரை விளக்கில் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது சங்கு விளக்கு, இது சங்கு விளக்கில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பொறுத்து வச்சுருக்கோம். இதுவும் நீ கலெக்ஷன் சங்கு விளக்கு போட்டிருக்காங்க. தாமரை விளக்கத்தில் உயரம் கொடுக்குற மாதிரி சிரிச்சு பிரித்து இதில் மூணு நாலு டைப் இருக்குது. உயரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம் உங்களுக்கு, ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி. இதுக்கு குருவாயூர் விளக்கு, அடுக்கு விளக்கு, மூணு ஸ்டெப் உள்ளது உங்களுக்கு. உங்களுக்கு தாமரை விளக்கு, குருவாயூர் விளக்குலையே தாமரை, தாமரை வச்ச மீன் விளக்கு உங்களுக்கு. ரெண்டுமே பித்தளை தானே? ஆமாம், பித்தளை தான். விளக்கு ஏற்றி எண்ணெய் வந்து லீக்கேஜ் ஆகுது, இடம் நாஸ்டியாக கூட அங்கிருக்குது. இந்த பிளேட்டில் வச்சு எண்ணெய் ஊற்றி நீங்கள் இது பண்ணி விட்டலாம். இந்த விளக்கு 20 ரூபா வந்து ஸ்டார்டிங், 20 ரூபா வந்து இருக்குது நம்மகிட்ட தட்டா தட்டு. ஆமாம், நீங்கள் எப்போ விளக்கு ஏற்றினாலும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு இதே இருக்கலாம். ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வேறு இருக்குது. எல்லாம் தட்டில் ஸ்டாண்ட் வச்சுருக்கு உங்களுக்கு, ஸ்டாண்ட் வச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு. பூஜைக்கு உள்ளது பெல்லு, பஞ்சபாத்திரம், பூஜை குங்கும சிம்மில் சந்தனம் வைக்கிறது, சூடத்தட்டு, ஸ்டூல் முக்காரி, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வேறு இருக்குது. இது பித்தளை, இது விளக்கும் ஏற்றி வச்சுக்கலாம். ஆமாம், விளக்கு ஏற்றி வச்சுக்கலாம், சாமி பீடங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு. இது 175 ரூபா வந்து இருக்குது. இன்றைக்கி உள்ள மார்க்கெட் ரேட்டை சொல்கிறேன், இது 175, இன்றைக்கி உள்ள மார்க்கெட் ரேட்டு. இது சூடந்தட்டு சிரிச்சு பறிச்சிருக்கு. பித்தளை மார்க்கெட் பூரா மார்க்கெட் ஏறி இறங்கும் உங்களுக்கு. யூடியூப்பில் சொல்கிறேன், அப்புறம் ரேட் வித்தியாசம் இருக்கிறதுலாம் இங்கே மார்க்கெட் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி குங்கும சிமிண்டு, குங்கும இது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜீரத்தை வைக்கிறதுக்கு, கலசம் வைக்கிறதுக்கு, பால் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டைப்பும் வச்சுக்கலாம். இங்கே கலசம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பித்தளையில் உருளிச்சி ஆகிட்டு இருக்குது, சிரிச்சு பறிச்சிலேருந்து இருக்கிறது. இது ஒரு டைப் இருக்குது, இது ஒரு டைப் இருக்குது, இது ஒரு டைப் இருக்குது. இதிலே இதில் வந்து மாடல் நிறையா இருக்குது உங்களுக்கு. ஒரு சின்ன டைப்பில் இருந்து இருக்குது உங்களுக்கு. டிஃபன் பாக்ஸ் உங்களுக்கு, இது வந்து வேலைப்பாடரோடு இருக்கும் உங்களுக்கு. ஒயிட் மெட்டில் வேலைப்பாடரோடு இருக்குது. இது 250 ரூபா அது உங்களுக்கு. இது பஞ்சபாத்திர உத்தரணி, இது தீர்த்தம் வச்சுக்கிற சாமி பூஜாரிக்கு உள்ளது. லட்சுமி விநாயகர் போட்டிருக்கு. நார்மலாக வந்து காமாட்சி தான் வரும் உங்களுக்கு. இந்த வாட்டி லட்சுமி போட்டிருக்கோம், விநாயகர் போட்டிருக்கோம். ஒயிட் மெட்டலில் தீபத்தை வச்சு போட்டிருக்காங்க. மேலே பீகாக் உட்காந்துருக்கோம், மயில் உட்காந்துருக்கேன். மயில் உட்காந்த மாதிரி போட்டோம்னா இது 190 ரூபா, இன்றைக்கி உள்ள மார்க்கெட் ரேட்டு சொல்லியிருக்கேன். இல்லை யானை முகம் வச்சுருக்கேன், யானை வச்சு உள்ளது 200 ரூபா மாடல். இதில் வந்து மகாலட்சுமி போட்டிருக்க மாதிரி இருக்கும், 190 ரூபா அது. இந்த மாதிரி ஒயிட் மெட்டல் ஸ்டூல்லாம் இருக்குது, 160 ரூபா, 175 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும் விளக்கு. இது ஒயிட் மெட்டல் உள்ள விளக்கு, இதில் வந்து நிறைய மாடல் இருக்குது. இது ஒரு மாடல், இது 1300 ரூபா அது. இதில் சிறுசுலேருந்து பெருசு வர இருக்குது உங்களுக்கு. பெருசுனா 2 அடி வரை இருக்குது ஹைட்டு, 1.5 அடியிலேருந்து 2 அடி வரை ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. நாலு பக்கம் நாலு திசையிலும் எரியற மாதிரி விளக்கு போட்டிருக்காங்க அது, மயில் வச்சு. மயில் வச்சு இது ஒயிட் மெட்டலில் காமாட்சி விளக்கு மாதிரி போட்டிருக்காங்க உங்களுக்கு. இது வந்து ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது, இது தாமரையில், தாமரையில் வந்து லட்சுமி உட்காந்துருக்க மாதிரி, அதுக்கு மேலே முன்னாடி விளக்கு வச்ச மாதிரி. இது வந்து அம்பாள் வந்து பீடத்தில் உட்காந்துருக்க மாதிரி, பீடத்துக்கு முன்னாடி இந்த இதுதான் விளக்கு லேம்பு. பீடத்துக்கு முன்னாடி லேம்ப் போட்டிருக்க மாதிரி இருக்குது. இந்த வருஷம் நியூ கலெக்ஷன் இது ரெண்டும். இந்த மாதிரி ஒயிட் மெட்டலில் தீபம் வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கலாம், பூஜை பொருளுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தீப இது பஞ்சபாத்திரம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரினா ஒயிட் மெட்டலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது குங்கும சிமி இல்லை, இது சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். புரி அச்சக நானும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் உத்தரணி, பஞ்சபாத்திர உத்தரணி. ஆமாம், பஞ்சபாத்திரம் வச்சு இது இப்போ பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வச்சு இன்னும் இருக்குது. நம்ம கோலம் போடுறீங்களா, கோலம் போடுறதுல வந்து இதில் வந்து நம்ம கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு வைக்கிற ரிசப்ஷனுக்கு வைக்கிறதுக்கு, கல்யாணத்துக்கு முக்கியமான ஃபங்க்ஷன், வீட்டில் உள்ள திருவிழா நடக்கும் போது வீட்டில் உள்ள ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி கோலத்தை வச்சு தீபத்தை வச்சுக்கலாம். கலர் கோலம் போட்டு இதில் வந்து பீகாக் இருக்குது, இதில் தீப மாடல் இருக்குது, இதில் யானை இருக்குது,
இதில் ஸ்வஸ்திக் இருக்கு, ஸ்வஸ்திக் மாடலு, யானை மாடலு, இது பூந்தொட்டி மாடலு, இது ஸ்வஸ்திக் மாடலு. ஒரு கிளாத் விரிச்சியே வச்சுக்கலாம் நீங்க, இல்ல அப்படியே வச்சுக்கலாம், இல்ல உங்களுக்கு ஏதாவது டபுள் சைடு டேப் இருக்கு, டபுள் சைடு டேப்ல வாங்கி ஒட்டிக்கலாம், அப்புறம் திருப்பி எடுத்துக்கலாம், நீங்க டபுள் சைடு டேப் மாட்டிக்கலாம் உங்களுக்கு. இது பார்டர்ல டிசைன் போடுற மாதிரி. இது வந்து ஒரு பரவ இருக்கு மாடலு, நம்ம கடையில் எப்படி கலர் கோலர் ஸ்டிக்கர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுவும் இருக்கு. உங்களுக்கு மெயினாக கப் மெழுதி இருக்கு, சின்ன சைஸ்ல இருந்து இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் தகுந்த மாதிரி, கிராமத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. 4 கிராம்ல இருக்கு, 6 கிராம்ல இருக்கு, 8 கிராம்ல இருக்கு, 10 கிராம்ல இருக்கு, 12 கிராம்ல இருக்கு, 15 கிராம், 18 கிராம். இது கார்த்திகை மாதத்துக்கு மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு, கல்யாண ஃபங்க்ஷனுக்கு, மற்ற வீட்டில் பிறந்த நாளுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வந்து ஜல தீப திரிஞ்சுடுறது, இந்த பக்கம் வந்து தண்ணியில் போட்டுக்கிறதும், இந்த பக்கம் மேலே போட்டு எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி லேசாக தொட்டு வச்சு வச்சோம்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இருக்கும் இது 10 பீஸ் வந்து 20 ரூபா. அது இது வந்து குபேரம் பச்சை தெரியுது, குபேரம் தெரியுது. இது சிகப்பு திரி வந்து சூரியனுக்கு போடுறது, சூரியனுக்கு. கருப்பு திரி வந்து சனீஸ்வர பவனுக்கு போடுறது. இது வந்து குபேரன் திரி வந்து இதுக்கும் போடலாம், குரு பவனுக்கு போடலாம். இதிலே நம்மகிட்ட தாமரத்தண்டு திரி இருக்கு, வாழைத்தண்டு திரி இருக்கு, வெள்ளையருக்கு திரி இருக்கு, பஞ்சு திரி இருக்கு, நூல் திரி இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன விலை, பாக்கெட்டா வாங்கணுமா? இது வந்து லூஸ்ல வாங்கினா கொடுக்கணும். 10 பீஸ் 20 ரூபா கொடுக்கணும். 10 பீஸ் 20 ரூபா.